மேலே இருக்கிற பெருமாள் வந்து 18 பட்டிக்கும் சொந்தமான குலதெய்வம்னு சொல்கிறாங்க. இங்கே ஏழு மலை, இது எல்லாமே சுற்றி வட்டாத இருக்கிற 18 கிராமம். வெள்ளிங்கிரிக்கே டஃப் கொடுக்க வாசி மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வெள்ளிங்கிரியில் ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த வாசி மலையில் ஃபுல்லாக கரடு முரடான பாதை மட்டும்தான், கடைசி ஒரே மலை மட்டும்தான், அதை செங்குத்தாக எவ்வளோ கஷ்டமாக ஏறுற பாருங்கள். மதுரை மாவட்டத்திலேயே மிக உயரமான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ்னு சொன்னால் ஏழுமலை வாசிமலையானோட ட்ரெக்கிங் பிளேஸ்னு சொல்லலாம். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ். பார்ட் 1 பார்ட் 2 யாருனா நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பாருங்கள். இது வந்து பார்ட் 3. ஏன்னா இந்த ஏழாவது மலை வெள்ளிங்கிரிக்கு எப்படி ஏழாவது மலை டேஞ்சராக இருக்குமோ அதோட டேஞ்சரான இந்த ஏழாவது மலையை ஃபுல்லாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது போகிற வழியில் யானை நடமாடும், குரங்கு, அனிமல்ஸ், சாமி, இது எல்லாமே இருக்குது. அதெல்லாமே பார்க்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம், இன்னும் ஒரே பாறை தான் இருக்குது, ரொம்ப டேஞ்சரான பாறை. இங்கே பாருங்கள், இல்லை கம்பி பிடிச்சி தான் ஏற முடியும். இதை கம்பி கிராஸ்னு சொல்கிறாங்க. இங்கே மலையிலேருந்து ஜல்லுகள் வருது பாருங்கள், தண்ணி. இங்கே பாருங்கள், ஏய் ஒரு சைடு ஏறுங்கடா, பக்கம் பாப்பா. இங்க பாருங்க இந்த வழுக்குறலையே, இதுல வந்துட்டீங்களா? சரி தாத்தா, அப்படியே போங்க. ஏறுறது எடுத்து காட்டுறீங்களா? இங்க பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படியே கம்பி கொடுத்துருக்காங்க பிடிச்சி ஏறதுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க நம்மளுக்கு முன்னாடி குட்டிஸ் ஒரு 3 பேர். எலி இருக்கா? எழுதிருக்கா? இங்க ஏதோ கல்வெட்டுலாம் இருக்கு. இன்னும் 2000 படி, இன்னும் 2000 ஸ்டெப் இருக்கு. இன்னும் இதுலயே 2000 ஸ்டெப் இருக்கு. ஏறு 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 மட்டானு ஏறு. தரமான ஒர்த்தான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ். வயசானவங்க எல்லாருமே ஏறி வராங்க. நீங்கள் எந்த ஊர்னா? இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து பக்கம் தான். இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும்தான் அதிகமான இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அது மாதிரி டைமில் தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த 5 சனி இங்கே வருவீங்களா? இருங்க. இந்த 3 பேராக இவங்களாம் 5 சனியும் இந்த புரட்டாசி மாதம் வந்து இங்கே மேலே வந்து ஒசந்தி விடுவாங்களாம் அப்படின்ட்டு இவங்க காலாகாலமாக அந்த காலத்துலேருந்து இவங்களுக்கு நினைவு தெரிஞ்சப்ப வந்து இந்த மலைக்கு வந்து இங்கே தான் மேலே தான் ஒசந்தி விடுவாங்களா, காலையில் எங்கேயும் சாப்பிடாமல் இங்கே தான் வந்து ஒசந்தி விடுவாங்கன்னு இவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் தான் நம்ம பார்க்குறங்கல்ல, இப்போ ஜூம் பண்ண பாருங்கள், இந்த ஏழுமலை அங்கேருந்து சுற்றி வட்டாத இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குலதெய்வம் வேண்டி இங்கே வராங்க இந்த மலைக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க கல், சின்ன சின்ன குட்டீஸ்லாம் இவ்வளோ ஃபேமிலியோடலாம் வராங்க, அந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு. இவ்வளோ கடினமான பாதை வேண்டுதல், இங்கே வந்து மொட்டை அடிக்கிறவங்க வந்திருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ மலை உச்சியில் பாறைகள் நடுவில். உண்மையாக சொல்லணும்னா மேல்முடி அடிச்சுக்குமா, மேல்முடியோட இது அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ். முடியல, ஆனால் மேல்முடி வந்து நல்லா சமதளமாக கூலிங் பிளேஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாசிமலை ஒரு தரமான ட்ரெக்கிங், உடம்பு இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வழி எடுத்துக்கிச்சு. அவ்வளோ கடினமான ஒரு அவ்வளோ கஷ்டம். அங்கே பாரு நம்மளுக்கு முன்னாடி பாருங்கள், சாப்பாடு பண்ணுறதுக்கு வசந்தி விடுறதுக்கோசரம் எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகிறாங்க இந்த சின்ன பசங்க, பெரிய ஆளுங்க, ஃபேமிலி. இவங்கெல்லாம் காலையிலேருந்து சாப்பிடாம வசந்தியோடு வராங்க இந்த ட்ரெக்கிங்கு. ஒரு கம்பி பாதை, நம்ம பருவதமலையில் கம்பி பாதை கேள்விப்பட்டிருக்கோம். பருவதமலையில் அதே மாதிரி தான் இங்கே கம்பி வச்சு இந்த பாறையில் ஏறி போகிறாங்க. ரொம்ப செங்குத்தான பாறை, உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். பருவதமலைக்கே டஃப் கொடுக்கும். பருவதமலை
வெள்ளிங்கிரி மலை. உண்மையாக சொன்னால் வெள்ளிங்கிரி மலைக்கெலாம் டஃப் கொடுக்குறது இந்த மலை மதுரையில் இருக்குது, வாசி மலை. இங்கே பார்த்தீங்களா சுனை, இந்த அப்படியே பாறையிலுக்கு நடுவில் தண்ணி வருது. வா, தண்ணியே பார்க்க முடியாது இந்த காட்டில் தண்ணி வரும்போது, அது ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய தண்ணி இங்கே போயிட்டுருக்கு. வா, இன்னும் போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலை உச்சி தான், எந்த உச்சி அங்கியா. இங்கே பாருங்கள் இந்த ஊர் கிராமத்தில் இருக்கிற ஒரு மூணு பசங்க, குட்டி பசங்க, நம்ம கூட நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கஷ்டமே தெரியாமல் இவங்க வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்குது, இவங்க வந்து நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த வயசில், இந்த வயசுலேயே உண்மையாக சொன்னால் ட்ரெக்கிங்லாம் போகிறாங்கல்ல இவங்க எல்லோரும். பிற்காலத்தில் பெரிய பெரிய ட்ரெக்கிங் இது மாதிரி நடக்கணும்னு நம்மளோட ஆசீர்வாதம். இங்கே பாருங்கள் எப்படி நடந்து போயிட்டுருக்காங்க இந்த வயசுலேயே ட்ரெக்கிங்லாம். பார்க்குறங்கள இந்த கிராஸ் புல்லு, அந்த புள்ளியில் கூட தண்ணி இருக்குது, ஓடை இருக்குது. இங்கே புல்லு இந்த நம்ம வீடு பெருக்கிறதுக்கு வந்து தொடப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதிகமாக இருக்குமா? ஈஞ்சி குச்சி, விளக்குமாறு குச்சி, ஈஞ்சி குச்சி. இங்கே மதுரையில் வந்து ஈஞ்சி குச்சின்னு சொல்கிறாங்க. அது வந்து இங்கே அதிகமாக இருக்குமா? கீழே அறுத்துட்டு போயிட்டு கீழே சேல்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதில் வந்து இவங்களாமா, அந்த காலத்தில் வந்து இங்கே இருக்கிற ஈஞ்சி குச்சியை வந்து அறுத்து எடுத்துன்னு போயிட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இவ்வளோ மலையை ஏறி வந்து தான் கஷ்டப்பட்டு இவங்க தொழிலை வந்து அப்போலாம் வளர்த்துருக்காங்க. இப்போ வந்து வேறு தொழில் வந்து போயிருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாறை, வாழ்கிறாங்களே. இங்கே மாதிரி சேட்டை பண்ணிவிட்டு ஏறிட்டு வந்துகிட்டே இருக்கிறவங்க மூணு பேரும் அடங்க மாட்டிருக்காங்க அவங்க. வேப்பங்கொட்டை, இந்த காக்காலாம் வேப்பம் பழத்தை சாப்பிட்டு வந்து கொட்டை போடும்ல. இங்கே பாருங்கள் யாரா பற்ற வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம காடு ஃபுல்லாக காடை பற்றிருக்கு. இது காசுமலை, காசுமலையோட காடு மலை உச்சியில் இந்த பிள்ளை எல்லாமே பற்ற வச்சுருக்காங்க, யாருன்னு தெரியல. இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க யாரோ பற்ற வச்சு எரிச்சிருக்காங்க. இது மாதிரி தப்பு யாரும் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம இயற்கையை வந்து நாமளே அழிக்கிறது பாருங்கள். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்காக, எனக்காக, நம்ம மக்களுக்காக, பின்வரும் மக்களுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டும். இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் யாருன்னு தெரியல, இந்த மலையவே பற்ற வச்சுருக்காங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு நீங்கள் கூட நினச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் பாவம் இல்லையா, ஒரு செடியும் ஒரு உயிர் தானே, யார் பற்ற வச்சாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக பற்ற வச்சுருக்காங்க முழுக்க முழுக்க அந்த மலையில் இருந்து. இப்போ நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா யானைக்கல், யானை வந்து அதிகமாக வந்து இங்கே தண்ணி குடிக்கிற இடமா அந்த காலத்தில் வந்து, அதனால் ஒரு யானைக்கல்னு வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு சுனை மாதிரி தண்ணி இதெல்லாம் இருக்காமா. வாங்க பார்க்கலாம் இங்கே யானைக்கல்னு சொல்கிறாங்களே இது பக்கத்தில். இங்கே பாருங்கள் அங்கே ஒரு சுனை இருக்குல்ல, தண்ணி தெரியுதுங்களா, இங்கே தான் யானையெல்லாம் நடமாடுமா. பாருங்க தாமரை பூலாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். மலை உச்சியில் ஒரு தாமரை குளமா. இங்கே பாருங்கள் தாமரை இருந்து இப்போ எல்லாமே செத்து போயிருக்கு போல், தாமரை செடி எல்லாமே இருக்குது உள்ளே. இது இந்த குளம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குமா, யானைகள் வந்து அதிகமாக நடமாடி இங்கே தான் வந்து தண்ணி குடிக்குமா இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சுனை மாதிரி, இந்த மலையிலேருந்து வர தண்ணி வந்து இங்கே ஒரு தாமரை குளம். நான் பார்க்குறேன் பார்த்திங்களா, நம்மளுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குல்ல, அதான் யானை, யானைப்பாறை. யானை வந்து அதிகமாக வந்து இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வருமா. நான் பார்க்குறேங்களே நம்மளுக்கு பின்னாடி ஒரு குளம், இந்த குளம் வந்து தாமரை குளம். நீங்கள் தான் வந்து இந்த யானை, குரங்கு, விலங்கு, இந்த கரடி இங்கே எல்லாமே வந்து தண்ணி குடிக்கிற இடமா. அதிகமாக யானை வந்து நடமாடும் பிளேஸ் வந்து இங்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இங்கே வந்து யானை பாறை ஒரு மெயினாக, இங்கே வந்து ஒரு ஆபத்தான பாறைன்னு சொல்லுவாங்களா. இங்கெல்லாம் யானை அதிகமாக நடமாடுமா இந்த மலையில் அந்த காலத்தில். இப்பயும் அப்பப்போ பார்ப்பாங்களாம் சொல்லியிருக்காங்க இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டோம், இங்கே ஒரு சாமி இருக்குது. ப்ரோ இங்கே ஒரு சாமி இருக்குது, இங்கே என்ன சாமின்னு தெரியல, அனுமாரா. ஸ்ரீராமஜி, ஸ்ரீராமஜி,
ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து 800 அடி தான் இருக்குது. பார்க்குறீங்களா, 800 அடி இருக்குது. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதான் இதான் மேலே வந்து இந்த யானை மலை மேலே வந்து ஒரு கேங் உட்காந்துருக்காங்க. யானைக்கல் மேலே வந்து உட்காந்துருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களா எந்த ஊரா தம்பி? ஏழுமலையா? சரிடா, ஓகே பாய். ஆ பாய். அவன் தவிர கேட்காது. சரி, வீடியோவில் வரேன்டா. ட்ராவல் விஜய்டா, ட்ராவல் விஜய், ட்ராவல் ட்ராவல் விஜய். அதான் நம்ம ரொம்ப டேஞ்சரான ஒரு பாதை. இங்கே பாருங்கள், அப்படியே செங்குத்தா பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம நாலு காலில் தான் நடந்தால் தான் ஆகும் போல். நாலு காலில் நடந்து மேலே மேலே தான் போக முடியும். இந்த பெருமாள் சாமியை பார்க்க, சனிக்கிழமை நாள் பெருமாளை பார்க்க இங்கே பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆனால் சந்தோஷமாக தான் எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்காங்க, கஷ்டப்படாமல் அவங்களோட குலதெய்வத்தை பார்க்க வராரு. செங்குத்தாவே ஏறுறாங்க பாருங்க, வயசானவர், தாத்தா, சின்ன பசங்க, எல்லாருமே ஏறுறோம். எவ்வளோ கஷ்டமான ஒரு பாதை. உண்மையாக சொல்லணும்னா வெள்ளிங்கிரியே டஃப் தான் கொடுங்க, ரொம்ப கஷ்டம். பதினஞ்சு என்னோட குரூப்பில் வந்து 15 பேர், 15 பேரில் 2 பேர் மட்டும்தான் நானும் வரோம். பார்க்குறீங்களா, இவர் நானும் மட்டும்தான் வரோம். மீதி 13 பேர் எங்கே இருக்கானா, ஆள் அட்ரஸ் கூட தெரியல. ஸ்லோவாக வருவாங்க மேலே. இங்கே நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு தான் நாளைக்கு போகிறோம். அதனால் ஸ்லோவாக ஏறி வருவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வனப்பகுதியில் வந்து ஒரு சுனையை பார்த்தவங்கள, ஒரு குளம் மாதிரி. இப்போ அங்கே எம்டி பகுதி இருக்குல்ல, அங்கேருந்து உள்ளே நடந்து போனால் மட்டும்தான் அந்த சுனை இருக்குது. இதை வந்து அப்படியே சுற்றி, இந்த மலையை சுற்றி நம்ம இப்படி சுற்றி தான் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த மலைக்கு மேலே வந்திருக்குங்க. வேறு போயிட்டுருக்காங்க பாரு, எவ்வளோ வெயிட்டு எடுத்துகிட்டு ஒரு கடினமான ஒரு பாதையில். சொல்ல வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மலையை ஏறி ஏறத்துக்கு வந்திருக்காங்க. எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக இங்கே வர பெருமாளை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக எல்லோரும் வீட்டுக்கு போய் சேரணும் நான் வேண்டிக்கிறேன். அங்கே பாரு, நம்ம போயிட்டுருங்களேன். எல்லாம் கல் தான், பாறை, பாறைக்கு நடுவில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம பார்க்குறங்களா, ஒரு வயசானவர் தாத்தா, இவர் வந்து கால் அடிபட்டு காலில் வந்து கம்பி வச்சு விடும். இந்த வாசி மலையானை மேலே வந்து பார்க்க வந்திருக்காரு. வார வாரம் வருவார் அந்த வாசி மலையானை பார்க்குறதுக்கு. இவரோட குலதெய்வ கோயில் சனிக்கிழமை சனிக்கிழமை 5 புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமையும் இந்த மலையேறி வருவார் இவரை கஷ்டப்பட்டு அந்த பெருமாள் சாமியை பார்க்குறதுக்கு. இவ்வளோ நேரம் வாசி மலையானோட ட்ரெய்லரை தான் நம்ம பார்த்தோம். மெயின் பிக்சரை பாருங்கள் பேக்ரவுண்டில். இப்போ நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா, 7வது மலை உச்சியில் நந்தி, நம்ம பெருமாளை பார்த்து உட்காந்துருக்கிற மாதிரி நந்தி சிலை பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே அச்சசலாக நந்தியை வந்து செதுக்கி வச்சுருக்கிற மாதிரி பாறை அந்த காலத்துலேயே இப்படி உருவாகியிருக்கு இந்த பெருமாள் சாமிக்கு. நந்தி நம்ம சிவனுக்கு தானே பார்ப்போம் நந்தி, ஆனால் இங்கே பெருமாளுக்கு நந்தி பாருங்கள். நம்ம பெருமாளை கருவறியை பார்க்குற மாதிரி இந்த நந்தி வந்து அமர்ந்திருக்கு. இது வந்து இந்த கோயிலோட சிறப்பு, இந்த மலையோட சிறப்பு. நேரக்குரிய நம்ம ஒரு 5 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி மேலே வந்திருக்கோம். இன்னும் மேலே போகவே இல்லை, இன்னும் இருக்குது, ஒரு மலை இருக்குது. இப்போ தான் ஒரு 6 மலையும் முடிச்சிருக்கோம். இது கம்பி பாதை, படிக்கட்டு கூட கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சேஃபாக போகிறதுக்கு. ஏன்னா இங்கே செங்குத்தாக இருக்குது. 120 மீட்டரா, மில்லி மீட்டரா. இங்கே கோயில்னு எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு பார்க்குறோம். 120 மீட்டர்னு போகிறதுக்கு மில்லி மீட்டர்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நம்ம அப்படியே பயணத்தை தொடங்கலாம். அங்கே பாருங்கள், வேறு லெவலான ஒரு ட்ரெக்கிங். அங்கே பாரு, நம்மளுக்கு பின்னாடி அந்த சின்ன பொண்ணுங்கள்லாம் ஏறி போகிறாங்க. அங்கே பாருங்க, அந்த கடைசி தெரியுங்களா மலையில், நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான பிளேஸில் இறந்து செத்துருக்காங்க. பார்த்து ஏறி போங்க. சரியான
பசங்க அவர் ஓடுறதா சலா 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 சடமே அவங்க போட்டாங்க அவர் இப்படி ஓடுறாங்க பசங்க இவ்வளோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நான் போன மலையிலேயே இது மாதிரி ஒரு கல்லு கல்லாக பாறப்பாறையாக இருக்கிறேன் மலையை நான் பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க ஒரு மலை ஃபுல்லாகவே கல் தாங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாரு கல் அப்படியே நடந்து வரும்போது கால்லாம் வலி செம்ம வலி மேலே அப்படியே போயிட்டுருக்கோம் ஒரு என் தம்பி தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான் இது ஒரு பூச்சி இங்கே பாருங்க பாரு வித்தியாசமாக எல்லாம் இது மாதிரி நான் மலையை ஏறினதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கஷ்டமாகவும் அது டேஞ்சரான பாறை கொஞ்சம் நம்ம வேறு என்ன பார்த்துட்டு நம்ம நடந்து போனோம்னா அவ்வளோதான் அவ்வளோ கடினமாக இருக்கு என்ன தம்பி பாரு எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான் இந்த ஊர் உன் பேர் என்னடா குமார்னு ஒரு சின்ன தம்பி தீவிர பெருமாள் பக்தன் போல் நடந்து போயிட்டே இருக்காரு நம்மளுக்கு தான் காலாக வலிக்கு வந்துட்டேன் கோயந்தா இன்னும் பத்து ஏன் சொல்லுவனே வந்து பார்த்துருவேன் சோதிக்கிறாரு வாடா பார்த்துக்கலாம் கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி தான் நம்ம கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கோம் ஐயே ஏறக்குறைய வர 5 மணி நேரம் 10 மணிக்கா தம்பி 10 மணிக்கு ஏறி 3 மணிக்கு ரொம்ப லேட்டு இப்போ இந்த தம்பி தான் நம்மளை கூட்டு போகிறோம் இந்த வழியை வாங்கினா அப்படின்ட்டு காலெலாம் எடுத்து வைக்க முடியல அது வெறுங்காலில் வந்திருந்தனா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செப்பல் போட்டு இந்த தம்பி பாரு வெறுங்காலே நடந்து வந்துடுறான் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாளை பார்க்க நான் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் பெருமாள் அப்புறம் அதே நாள் பேரு ஒருபடியாக 5 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி மலை உச்சிக்கு வந்து பார்த்தா நந்தி இருக்காரு அப்போ சிவன் தானே கருவறையில் இருக்கணும் அப்படின்னு போய் பார்த்தா கருவறையில் வந்து பிரம்மா பெருமாள் விநாயகர் ஏண்டா சிவன் எங்கடா அப்படின்னு பார்க்கும்போது சிவன் காணோம் இவங்க 3 பேர் தான் சன்னதியில் இருக்காங்க இதுதான் மும்மூர்த்திகள் பிரம்மா பெருமாள் கடைசியாக இருக்கிற லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து விநாயகர் பார்த்தீங்களா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் ஏன் கருவறை வீடியோ கட்டுறேன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்பயும் சொல்கிறேன் இங்கே என்னால் இங்கே வர முடியும் என் ஃபேமிலி வேறு யாராவது வயசானவங்க குட்டீஸ் இவங்க யாரும் இந்த கோயிலுக்கு வர முடியாது இந்த சாமியும் பார்க்க முடியாது அதுக்கோசரம் தான் நான் கருவறையை காட்டுறேன் அது ஒரே நோக்கம் தான் என்னோடய நோக்கம் இங்கே வந்து இங்கே பூசாரிகிட்ட கேட்டுட்டு தான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே போகிற வீடியோக்கு எல்லாருக்குமே நான் கருவறை முடிஞ்ச வரையும் கருவறை கேட்டு பர்மிஷன் வாங்கி காட்டுவேன் அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது பார்த்தா இங்கே பாருங்கள் சித்தர்கள் இருக்காங்க விநாயகர் இருக்காங்க அந்த காலத்தில் வந்து திரி விளக்கு விநாயகர் இங்கே சித்தர்கள் அம்மன் சிலை இங்கே சித்தர்கள் இதில் நிறையா சிலை இருக்குது இந்த பக்கம் பார்த்தா 2-3 சிலை இருக்குது பேர்லாம் தெரியல இங்கே சித்தர்கள்லாம் இருக்காங்க அந்த காலத்தில் இங்கே வாழ்ந்த சித்தர்கள் இதோட ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே நாகர் இங்கே ஆஞ்சநேயர் இங்கே சிவன் இருக்கார் பார்த்தீங்களா சிவன் இதை பார்த்துட்டு இதுதான் இது பார்த்துக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் போடும் போது இந்த அங்கே செட்டு போட்டிருக்காங்களா அங்கே மட்டும் ஒரு 200 பேர் பக்கம் நிச்சிருப்பாங்க மலைக்கு அடுத்த வீடியோ இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இது 7 மணிக்கு இந்த தீபம் ஏற்றுவாங்க கரெக்டாக ஷார்ப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை 7 மணிக்கு இதை தீபம் ஏற்றுவாங்க இதை பார்க்குறது தான் இவ்வளோ மக்கள் வராங்க இங்கே எவ்வளோ மணி தொங்கிட்டுருக்காங்களா வேண்டுதல் நிறைவேற்றினா மணி 8 வந்து கீழேருந்து 8 வந்து இங்கே வைப்பாங்களா இதோட ஐதீகம் பாரம்பரியமாக இது வந்துட்டுருக்கு இங்கே பார்க்குறது அந்த நந்தி தனியாக நந்தி இருக்கார் சிவன் ஆலயே காணும் பட் சிவன் துரும்பி இருப்பார் எங்கே எல்லாத்தாவும் இருப்பார்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி தான் சிவன் எங்கே இருந்தாலும் நம்மளே பார்த்துட்டு தான் இருப்பார் இங்கே வந்து பாருங்கள் சாப்பாடு பண்ணுறாங்களா இந்த காட்டில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன இருக்குன்னா பச்சை மரத்தை நீங்கள் வெட்டி வச்சாலும் அப்படியே திகு திகுதுன்னு எரியும் அதுதான் இந்த மலையோட ஒரு சிறப்பு இங்கே எவ்வளோ பேர் ஒரு 200-300 பேர் வந்து சாப்பாடு பண்ணி சாப்பிட்றாங்க இவங்களுக்குலாம் காஞ்சி வரவு கிடைக்காது பச்சை மரம் தான் வெட்டி அப்படியே பற்ற வச்சு அப்படியே எரியுது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாங்கள் பார்க்கலேயே ஆச்சரியமான ஒன்று
அது பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம நடந்து வந்து களைப்பாக இருக்குன்ட்டு அங்கே ஒரு குளம் இருக்குது. மழை பெஞ்சதால் அந்த குளத்தில் வந்து தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணியை தான் எட்டுன்னு போயிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பாடு பண்ணுறது குடிக்கிறது. ஃபுல்லாக இங்கே ரெண்டு குளம் இருக்குல்ல, இந்த குளத்தை வேண்டாம், பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் வந்து தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்கும், சுத்தமானால் இவ்வளோ தான் சுத்தம், இதுவே அதிகமாக சுத்தம். இது அவ்வளோ கூலிங்காக நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இந்த சுனை நீர் இதுவும் மலையிலேருந்து வர்றது, இதை குடிக்கிறோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ பாயிண்ட்லாம் வேறு தரமான ஒரு வியூ பாயிண்ட். இந்த சுனை தண்ணியில் அப்படியே நம்ம ஒரு குழியில் போட்டு சிவ பெருமாளை வேண்டிக்கிட்டு இந்த இயற்கையை அப்படியே நம்ம ரசித்தோம்னா வேறு இடத்துல வேறு லெவலான தரமாக இருந்துச்சு. கம்மிங் ஜூன் பார்ட் 4.